தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வணிகர்கள் பேரணியாக சென்று வணிக வரித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கூடுதல் வரங்களை செய்தியாளர் பாரிவள்ளலிடம் கேட்கலாம். பாரிவள்ளல், வணக்கம். தற்போது இந்த டெஸ்ட் பர்ச்சேஸ் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் வணிகர்கள் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது பேரணியாக வந்திருப்பவர்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களினுடைய பேரமைப்பு சார்பில் என்னென்ன ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள்? வரும் மௌனிகா, கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து சில்லறை கடைகளை சேர்ந்தவர்கள் தங்கள் பொருட்கள் வாங்கும் போது அதற்கான வரியை செலுத்தி திரும்பிய வந்து அந்த பொருட்களை வாங்குறாங்க. அதை தான் வந்து அவங்க பொதுமக்களுக்கு விற்பனையா செய்துட்டு வராங்க. பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்படாத பொருட்களுக்கு ஏற்கனவே வரி விதிப்பு உட்பட்டு இருக்கிறதுனால இந்த நிலையில பாத்தீங்கன்னா வணிக வரித்துறை சேர்ந்த அதிகாரிகள் சில நாட்களுக்கு முன்பு வந்து சில்லறை கடைகள்ல வந்து டெஸ்ட் பஸ்டியர் என்ற பெயர்ல பொருட்களை வாங்கி அதற்கு வந்து ரசீது அளிக்கப்படவில்லை என்று புகார் கூறி அதற்கு வந்து அவர்கள் 20,000 ரூபாய் அவதாரம் வச்சிருக்காங்க. இதை கண்டித்து வந்து தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக பல முறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் அதை வந்து அதிகாரிகள் வந்து கண்டுகொள்ளாத காரணத்தினால் இதனால் பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு மாவட்ட தலைவர் சண்முகம் மற்றும் அவர்கள் சேர்ந்த சங்க நிர்வாகிகள் பலர் வந்து இன்று பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து ஒன்று கூடி அந்த இடத்துல ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. பின்பு அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சென்று வணிக வரித்துறை அலுவலகத்தை முட்டுவிட்டு அங்கு வந்து அவங்க கோஷமிட்டாங்க. அந்த கோஷமிட்ட பின்பு அங்க இருந்த அதிகாரிகளும் சென்று மனு கொடுத்தாங்க. அந்த மனுவை தொடர்ந்து அதுகாமையில் இருந்த ஜிஎஸ்டி அலுவலகம் வரை ஊர்வலமாக சென்று அந்த ஜிஎஸ்டி அலுவலகத்திலும் தங்கள் கோரிக்கை மனு வந்து கொடுத்திருக்காங்க. விரைவில் வந்து மாநில அரசுக்கு வந்து இதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதுவரை எங்கள் போராட்டம் தொடரும் சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இதற்கு பிற்பாடு மாநில தலைமை வந்து எடுக்க முடிவு எடுக்கும்படி இந்த போராட்டம் தொடரும் சொல்லியிருக்காங்க. மோனிகா, தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.